ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு டச்சிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடிகர் விவேக் வந்து இறந்து போனார். ஸோ அந்த விஷயம் வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியல, இப்போ வரைக்குமே நம்ப முடியல விவேக் அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவர் நம்மளோட செல்முருகனோட கடனை அடைச்சிருக்காரு. அதை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனா நடிகர் விவேக்கும் செல்முருகனும் ரொம்பவே நல்ல பழக்கத்துல இருந்திருக்காங்க. அது வந்து நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது நமக்கே தெரியுது. இப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயம் ரொம்பவே தீயா பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது நண்பரும் மேலாளருமான செல்முருகனின் கடனை நடிகர் விவேக் அடைச்ச தகவல் வந்து இப்ப ரொம்பவே தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா நடிகர் விவேக் உயிரிழந்த சம்பவம் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. விவேக்கோட அஸ்தி மெரினா பீச்ல கரைக்கும் போது செல்முருகன் ரொம்பவே எமோஷனலா பேசி நடிகர் விவேக்கிடம் 20 ஆண்டுகளுக்கும் மேலா மேலாளராகவும் அவருடைய நெருங்கிய நண்பராகவும் பணியாற்றியவர் தான் நடிகர் செல்முருகன். ஆர்பிஜி செல் நிறுவனத்தில் பணியாற்றிய செல்முருகன் நடிகர் வையாபுரி மூலமா நடிகர் விவேக்கிற்கு அறிமுகமானார். தொடர்ந்து அவரிடம் மேலாளராக பணியாற்றிய அவருடன் பல படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்காரு. எவ்வளவு சீன்ஸ் நம்ம வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கத பார்த்திருப்போம். ரொம்பவே ரொம்ப ஃபன்னா இருக்கும், ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதே நேரத்தில் மக்களுக்கு சில கருத்துக்களை உணர்த்துற ஒரு சீன்ஸாவும் அது இருக்கும். இந்த நிலையில கடந்த 16ஆம் தேதி திடீர்னு மாரடைப்பு காரணமா சென்னை வடபழனியில உள்ள தனியார் மருத்துவமனையில நடிகர் விவேக் அனுமதிக்கப்பட்டாரு. அவருக்கு ஆஞ்சியோ மற்றும் எக்மோ சிகிச்சைகள் கூட கொடுத்தாங்க. ஆனாலும் ஆபத்தான கட்டத்தில் இருந்த விவேக் கடந்த 17ஆம் தேதி காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. அவரோட மறைவு தமிழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் சோகத்தையும் தான் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவருடைய மறைவு தனிப்பட்ட விதத்துல நடிகர் செல்முருகனுக்கு பேரிழப்பா இருந்திருக்கு. விவேக்கோட இறுதி சடங்கிலேயே கதறி மேலும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்ன விவேக் தான் கடனை அடைத்த பணத்தை திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பல தருணங்கள்ல நடிகர் விவேக் செல்முருகனுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதனாலேயே கடைசி வரைக்கும் நடிகர் விவேக்கை விட்டு பிரியாமல் அவரோடையே பயணிச்சு வந்திருக்காரு செல்முருகன். தமிழ் சினிமால நட்புக்கு இலக்கணமா நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஜோடியா கண்டிப்பா நம்ம விவேக்கையும் செல்முருகனையும் சொன்னா இன்றியமையாது. சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விவேக் செல்முருகன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச சீன்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் என்ன அப்படிங்கறதையும் எங்க கிட்ட சொல்லுங்க. விவேக்கோட மறைவு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் நம்ப முடியல. அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப பெரிய சோகத்தை தான் உண்டாக்கி இருக்கு. அவர் பேரை சொல்லி நம்ம எல்லாரும் ஒரே ஒரு மரக்கன்றையாவது நட்டு வைப்போம். இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.